தூய்மை இந்தியா இயக்கத்தின் இரண்டாம் கட்ட பணிகளை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் பால்வளத்துறையை மேம்படுத்த 455 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் கூடிய மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டன. இதன்படி எவர் ஒருவரும் விடுபடாமல் அனைவரும் கழிப்பறையை பயன்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் 2024-25 வரையிலான தூய்மை இந்தியா இயக்கத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த தகவலை அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். இரண்டாவது கட்ட தூய்மை இந்தியா இயக்கம் விரைவில் தொடங்கப்படும் என கூறிய அவர், 2020-21 நிதியாண்டு முதல் 2024-25 வரையிலான காலகட்டத்தில் 52,497 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். एक बड़ा निर्णय हुआ है टेक्नोलॉजी ग्रुप स्थापन करने का. सभी गवर्नेंस में एक पारदर्शिता आए और इतनी टेक्नोलॉजी प्रगत हुई है उसका उपयोग हो, इसके लिए टेक्नोलॉजी के आधार पर सुशासन कैसे होता है ये इसमें किया जाएगा काम. और इसलिए इस टेक्नोलॉजी ग्रुप में सभी प्रकार के विशेषज्ञ रहेंगे और आगे चल के किसी भी इंडस्ट्री को भी टेक्नोलॉजी के बारे में सलाह देने का काम ये टेक्नोलॉजी ग्रुप करेगा. பால்வளத்துறையை மேம்படுத்த 4,558 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் பிரகாஷ் ஜவடேகர் கூறினார். இதன் மூலம் சுமார் 1 கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கூறிய அவர், இது வெண்மை புரட்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்றார். நாட்டில் பெண்களின் மருத்துவ ரீதியான கர்ப்பகால திருத்த மசோதா 2020 அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. முக்கிய தொழில்நுட்பங்களுக்கான திட்டத்தை உள்நாட்டிலேயே உருவாக்கும் வகையில் உயர் அதிகாரம் கொண்ட தொழில்நுட்ப குழு அமைக்க முடிவு. பைசாக் நிறுவனத்தை மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நிறுவனமாக தரம் உயர்த்துதல். செபி இங்கிலாந்தின் நிதி பராமரிப்பு ஆணையமிடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேம்படுத்த முடிவு என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. தற்போதுள்ள பயிர் காப்பீட்டுத் திட்டங்களை அமலாக்குவதில் உள்ள சவால்களை எதிர்கொள்ள பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா, மறுசீரமைக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டுத் திட்டம் ஆகியவற்றை திருத்தி அமைக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தாா்.